Hi guys, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மூத்தனிங் பண்ண போகிறோம். ஸோ ஸ்மூத்தனிங் ட்ரீட்மெண்ட் பண்ணால் எப்படியெல்லாம் வந்து ரிசல்ட் இருக்கும், அதே மாதிரி அதோட ப்ரொசீஜர் என்ன, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ஃபுல் கிளியராக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஹேர் ஸ்மூத்தனிங்க்கு அப்புறம் என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்றத வந்து ஸோ ஆஃப்டர் ரிசல்ட் பாருங்கள். ஸோ ஒரு ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 months க்ரோ பண்ணியிருக்காரு, நல்லா வந்து நல்லா டென்ஸான ஹேரு, ஃபுல் கர்லாக இருக்குது. ஸோ ஹேர் வாஷ் வந்து இவர் இன்றைக்கி மார்னிங் தான் பண்ணியிருக்காப்புல, கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருக்குது, ஸோ அது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வாஷ் வந்து கம்பல்சரி முன்னாடியே பண்ணிடணும், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்காப்புல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் க்ரீம் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும், ஸ்கேல்பில் வந்து படவே கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேப் விட்டு தான் வந்து அப்ளிகேஷன் பண்ணுவேன், ஸ்கின்ல வந்து இந்த க்ரீம் படக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல்ன்றதுனால ஸ்கின் இரிட்டேஷன், இச்சிங்னஸ் அந்த மாதிரி அலர்ஜி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கேல்ப் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டு. அதே மாதிரி செக்ஷன் பை செக்ஷனாக தின் தின்னாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால எல்லா இடத்துலையும் ஈவனாக க்ரீம் வந்து அப்ளிகேஷன் ஆகும், கரெக்டான ரிசல்ட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுறது. கைஸ் இப்போது டோட்டலாக இந்த ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா 3 times வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து முன்னாடியே வாஷு, ஸோ இந்த க்ரீமுக்கு முன்னாடி ஒரு வாஷு, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2 times வாஷ் பண்ண வேணும். இந்த க்ரீம் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு வாஷு, அதுக்கப்புறம் அயனிங் பண்ணிவிட்டு இன்னொரு க்ரீம் இருக்குது, அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் வாஷு. ஸோ பேசிக்காக வந்து இந்த க்ரீமோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரில் வந்து பாண்ட்ஸ் இருக்கும், அதாவது ஹேருக்கு ஷேப் கொடுக்குற ஹேரோட பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது டிஎன்ஏ செயின் மாதிரி இருக்கும். அந்த செயின்ஸை வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணும்போது அது வந்து பிரேக் பண்ணி விட்டோம், அதாவது நம்ம ஹேருக்கு ஒரு ஷேப் வந்து நேச்சுரலாக ஒரு கேர்ல் லுக்கோ இல்லை ரொம்ப கேர்ள்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும், அந்த செயினை வந்து இது பிரேக் பண்ணி விட்டுரும். இந்த க்ரீம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அயன் பண்ணுவோம். ஸோ அயன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு வந்துடும். ஸோ இப்போ கேர்ல் இருக்குது, அந்த செயினை பிரேக் பண்ணுறோம், அந்த ஷேப் வந்து உடஞ்சிருது, ஹேர் வந்து நியூட்ரல் ஆகிடுது, மறுபடியும் ஒரு ஷேப் கொடுத்து அப்படி வந்து சீல் பண்ணுறோம், அதுக்கு இன்னொரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணோம், அது பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து ஆக்டிவேட் ஆகிடும், அதாவது நியூட்ரலைசர்னு சொல்லுவாங்க, ஹேர் வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதே வந்து ப்ரொசீஜர், ரொம்ப தியரிக்கெல்லாம் போக வேண்டாம், ஜஸ்ட் நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து தெரியும், ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் அயன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க, வாஷ் பண்ண மாட்டாங்க சில லோக்கல் ஷாப்ஸில். ஸோ அந்த தேர்டு இன்னொரு நியூட்ரலைசிங் பண்ணாமல் வந்து நீங்கள் ஸ்மூத்தனிங் பண்ணவே கூடாது, அப்படி பண்ணிங்கன்னா ஹேர் ஃபுல்லாக போயிடும், அதனால தான் வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஸ்மூத்தனிங் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாக்காக கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த அளவுக்கு ஹேர் இருக்குது உங்களுக்கு இதில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராண்டில் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து லோரியலோட எக்ஸ்டென்ஷோ யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராண்டில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஹேருக்கு எப்படி ஒரு அரௌண்டு 2000 வரலாம் அப் டு. ஸோ டிபெண்ட்ஸ், டேக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போட்டாங்கன்னா ஜாஸ்தி வர சான்சஸ் இருக்குது. சலூன்ஸை பொறுத்தும், நீங்கள் வந்து ஒரு நல்ல பெரிய சலூனாக போய் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து சார்ஜஸ் வேரி ஆகும். ஸோ நாங்கள் வந்து இந்த 2000 தான் வரும். கைஸ் அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20-35 minutes வந்து வெயிட் பண்ணலாம், இந்த க்ரீம் வந்து ப்ராசஸ் ஆகணும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நான் விஷுவலாக செக் பண்ணேன், அது எவ்வளோ ப்ராசஸ் ஆகிருக்குன்னு சொல்லி ஹேரோட எலாசிட்டி லெவல் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும். ஸோ வாஷ் பண்ணும்போது வந்து ஷாம்பூஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது, மாஸ்க் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், அதாவது இதுக்கு வர மாஸ்க் அதை வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் வந்து அயன் பண்ணுவோம். ஸோ அது வந்து அந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது பார்க்கலாம். கைஸ் இப்போ வந்து வாஷ் பண்ணியாச்சு, ஸோ ஹேர் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஹேர் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி இருந்ததுக்கு நல்லாவே வந்து பாருங்கள், இப்போவே ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு, அந்த அதாவது அந்த பாண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆகிடுச்சு, பட் ஹேர் வந்து வீக்காக இருக்கும், இருக்கும் பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னாலும் கட் ஆகிடும், அந்தளவுக்கு வீக்காக இருக்கும். ஹேர் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கலாம். Thank you.
கோம்பு வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஹேர் வந்து செட் பண்ண போகிறோம். இது பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா, அயன் பண்ணும்போது ஹேர் அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ எந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து ப்ராப்பராக முன்னாடி செட் பண்ணிக்கணும். ஸோ இது செட் பண்ணுறது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவே போதும், ரொம்ப வந்து ஸ்ட்ரைட் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரைட் நல்லா வந்து நல்லா ஸ்ட்ரைட் லுக் வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக செட் பண்ணலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ரைட் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா அது பண்ணிக்கலாம். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைட்டாக அந்த ஒரு கேர்ல் வருது இல்லையா, அதுக்காக தான் வந்து இது முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும் மறுபடியும் அந்த ஐனிங் மிஷின் வச்சு. பேசி இப்போ பாருங்கள் இல்லை நீங்கள் திரு யா. ஸோ முன்னாடி இருந்ததுக்கு மச் பெட்டர். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி லைட்டாக ரேண்டமாக ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் லுக் தேவையில்லை, அதனால் வந்து ரேண்டமாக ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நியூட்ரலைசர் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த சைடு ஹேர் இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் இருக்கிறத வந்து கட் பண்ணிடலாம் முடிச்சுட்டேன். ஸோ டிபெண்ட்ஸ் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு எப்படி செட் ஆகும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேட் பண்ணுறதாவோ இல்லை மீடியமாக பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்திருக்கு. ஸோ போதுமான அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப அயன் பண்ணல, ஜஸ்ட்டு இந்த ப்ளோட்ரையில் வந்து செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வால்யூமாக இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுருக்கு. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப குச்சி மாதிரி இதை கீழே இப்படி தொங்குற மாதிரி பண்ணி விட்ருவாங்க. ஸோ அது சுத்தமாக நீட்டாக இருக்காது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். பட் இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். ஸோ நேச்சுரலாக ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கேர்ள் ஹேர்ஸை வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணணும், ஏன்னா இந்த கேர்ள் ஹேர் இருக்கிற வரைக்கும் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனாலே இது ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டெப் வந்துடும் என்னென்னா இந்த நியூட்ரலைசர் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அதே மாதிரி தான் அப்ளிகேஷன். ஸோ இது க்ளவுஸில் எதுவுமே தேவை கிடையாது, ஸ்கேல்பில் வந்து இந்த ப்ராடக்ட் டச் ஆகலாம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜஸ்ட்டு ஆக்சிஜன் மட்டும்தான், இது ஹேர் வந்து ஜஸ்ட் அந்த நியூட்ரல் பண்ணி கொடுக்கும். எதுவும் ஒரு எந்த ஒரு கெமிக்கல்ஸும் வந்து இதில் எக்ஸ்ட்ரா கிடையாது, எதுவும் அலர்ஜி அந்த மாதிரி எதுவும் வராது. ஸோ ஆல் ஓவர் எங்கெல்லாம் பண்ணியிருக்கோமோ எல்லா ஹேர்லையும் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா ஹேர்லையும் அப்ளை பண்ணணும். கைஸ் இதை அப்ளை பண்ண முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணுவோம். ஸோ இதை அப்ளை முடிச்சுட்டு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வாஷு, சேம் அதே மாதிரி தான், ஷாம்பு எதுவுமே போட தேவையில்லை, ஜஸ்ட் மாஸ்க் மட்டும் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக ட்ரை பண்ண போகிறோம். ஹேரோட லுக் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் ஹேர் கட் பண்ண போகிறேன். சைடில் ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து ஹேர் கட் பண்ண போகிறோம். ஸோ ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் ஷார்ட் பண்ணி சைடில் மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக முடிச்சிட்டு லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் இப்போ ஃபைனலாக வந்து ஸ்மூத்திங் ப்ராசஸ் முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் கொஞ்சம் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் லுக் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்ட்ரைட் லுக் நாங்கள் கொடுக்கல, நேச்சுரலாக அவங்க ஹேர் எப்படி இருக்கும் அது அந்த மாதிரி வந்து ஒரு லுக் வேணும். அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ரொம்பவும் வந்து கவலாக இல்லாமல் அந்த ஒரு கொஞ்சம் வேவி லுக்கில் வந்து டீசெண்டாக அந்த ஸ்ட்ரைட்டாக ஆர்டிஃபிஷியலாக தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 டேஸ் வந்து அவங்க வாஷ் பண்ணக்கூடாது, 2 டேஸ் வந்து தண்ணி படக்கூடாது ஹேரில், இதே மாதிரி ஃப்ரீயாக விட்டுக்கணும், எந்த ஒரு பேண்ட் அவுட்டும் போ அவுட்டும் எதுவுமே போடக்கூடாது, சன்லைட்டில் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. ஸோ இதெல்லாமே வந்து 2 டேஸ் மெயின்டைன் பண்ணணும். 2 டேஸ்க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்டோட ஷாம்பு அண்ட் மாஸ்க் இதை வச்சு வந்து வாஷ் பண்ணிக்கணும். ஸோ அது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக அப்படியே ஸ்டைல் வந்து மெயின்டைன் ஆகிக்கும். சில ஹோம் கேர்ஸ் இருக்குது, அந்த டிப்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் அண்ட் டேமேஜ் ஆகாமல் அப்படியே மெயின்டைன் ஆகும்.
கைஸ் ஃபைனல் லுக்கு பார்த்துக்குங்க. ஸோ சைடில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி லைட்டாக ஃபேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேரோட டோட்டல் லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இப்படியே க்ரோ பண்ணி இவர் வந்து டாப் நட் போடுற ஐடியா, அதனால தான் வந்து மேலே அப்படி லென்த் விட்டுட்டோம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ டாப் நட் போடும்போது இந்த ஹேர் லென்த் ஆகும்போது கரெக்டாக இருக்கும்.